வடசென்னை பாராளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக இங்கு காலை சுமார் 12 மணி அளவில் வந்தோம். பொதுவாக வேட்புமனு வாங்குவது என்பது அந்த நடைமுறை என்பது ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் நடக்கும். இன்றைய தினம் நாங்கள் 12 மணிக்கு வந்த நாங்கள் இப்போ 3 மணிக்கு தான் இந்த நடைமுறையை முடித்துவிட்டு உங்களை சந்திக்கின்றோம். இதற்கு முழுமுதற் காரணம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடன் வந்த கூட்டம், குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் மற்றும் அவருடன் வந்த குழுவினர், இந்த இருவருமே இன்றைக்கு சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். வழக்கமாக இந்த 5 வருடம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், நாங்கள் செய்வதை நீங்கள் கேட்கக்கூடாது, அடுத்த 5 வருடம் நாங்கள் ஆண்டு கொள்கிறோம், நாங்கள் செய்வதை நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் செய்ததை நாங்கள் தோண்ட மாட்டோம் என்றெல்லாம் உள்கணக்கு வைத்து கடந்த 1967 இன்றைக்கு வரை தமிழக மக்களை ஏமாற்றி வருகிற திராவிட கும்பல், திராவிட மாடல் அரசுகள் இன்றைக்கு இங்கு ஒரு சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றி உங்களையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, ஆனா காக்க வச்சுட்டாங்க எல்லாரையும். இதனால என்ன, 3 மணி நேரம் என்பது ஒரு வாழ்க்கையில கிடைக்காத ஒரு நேரங்கள். இந்த 3 மணி நேரத்தில் பல அரிய விஷயங்களை பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு நிமிஷத்துல எங்கிருந்து எங்க வேணாலும் போலாம். அந்த மாதிரி 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எங்களுக்கு. எங்களுக்கு இந்த அரங்கேற்றம் எப்படி நடந்ததுனாக்கா, இந்த யார் முதலில் மனுவை கொடுப்பது, யார் இரண்டாவது மனுவை கொடுப்பது, முதல்ல வந்து நான் டோக்கன் வாங்கினேன், பின்னாடி நான் டோக்கன் வாங்கினேன், நீ முன்னாடி வந்துட்டேன், நான் முன்னாடி பின்னாடி வந்துட்டேன், இதுதான் அக்கப்போர், வேற ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே பேசி வைத்துக் கொண்டு முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் கத்துனாங்க, உள்ள போய் மிரட்டினாங்க, என்னென்ன பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, நீங்க லைவ் எல்லாம் போட்டீங்க. அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வந்து இந்த ஹாலில் வெயிட்டிங் ஹாலில் இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதற்குள்ள நாங்கள் தலையிட்டு கோஷம் எழுப்பிய பிறகு அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, இன்னும் டைம் இருக்கு, வாங்க திருப்பி சண்டை போடலாம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து சண்டை போட்டு இந்த மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாடகம் அரமேற்றி எங்களை வந்து இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டாங்கன்றதான் எங்களுடைய கருத்து. இதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக வடசென்னையில் வாழ்கின்ற மக்கள் பார்த்து விட்டார்கள். இன்று நாடு முழுவதும் இதுதான் பேச்சு. ஏன்னாக்கா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இன்று அப்பட்டமாக அவர்களாகவே அவர்களை காட்டி கொடுத்து விட்டார்கள். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இதற்கெல்லாம் மக்கள் வந்து சரியான பதிலை சொல்லுவார்கள். தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார், என்னை பொறு என்று சொன்னதனால் பொறுத்தேன், வேறு வழி இல்லாமல் நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது, அதனால்தான் நாங்கள் இன்று கோஷம் மட்டும்தான் எழுப்பினோம். எங்களால் எதிர்த்து போராட முடியும், அவர்களைப் போல பல மடங்கு எங்களால் எதுவும் செய்ய முடியும், ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆணைக்கிணங்க என்று வாய் பேசாமல் வாய் மூடி நின்றோம். ஒரு நியாயமான காரணமான ஒரு போராட்டத்தை மட்டும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்தோம். இதைத்தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். இதுதான் நடந்தது. ஒரு வழியாக எங்களை இன்றைக்கு ஆர்வ அவர்கள் எங்களை அழைத்து இந்த வேட்புமனுவை தாக்கல் வாங்கிக் கொண்டார்.